வணக்கம். இன்னைக்கு சனி பெயர்ச்சி எப்போ நடக்குது? டிசம்பர் 20 சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜனவரிலையும் ஒரு சனி பெயர்ச்சி நடந்ததா வீடியோலாம் வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம், நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையான சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் எல்லோருக்குமான வீடியோ தான் இந்த சனி பெயர்ச்சி வீடியோ. டிசம்பர் 20 வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி. தமிழ்நாட்டில் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்னு ரெண்டு விதமாக ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதில் திருக்கணித பஞ்சாங்கம் வந்து அதிகப்படியான ஜோதிடர்களும், கோவில்களோட பூஜை முறைகளுக்காக வாக்கிய பஞ்சாங்கத்தை நிறைய கோவிலில் இருக்கக்கூடியவர்களும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் திருக்கணிதப்படி ஜனவரி மாதமும், வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் 20 இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி கோவில்களில் இந்த டிசம்பர் 20 தான் கடைபிடிக்கப்படும். நீங்கள் வந்து பல்வேறு கோவில்களில், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலாக இருக்கலாம், அல்லது புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலாக இருக்கலாம், அல்லது குச்சனூர் சனி பகவான் கோவிலாக இருக்கலாம், இங்கே எல்லாமே வந்து திருக்கணிதப்படி இவங்க வந்து சனிப்பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணுறதில்ல, வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20 நிகழ்கிறது. அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து யாருக்கெல்லாம் ஜாதகம் எழுதியிருக்காங்களோ அவர்களெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜாதகம் எழுதப்பட்டிருக்கிறவங்க, அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், மூணு விதமான பாடப்பிரிவு இருக்குது. மூணில் நீங்கள் 12 படித்தாலும் அது நீங்கள் காலேஜுக்கு போகும்போது பயன்படும். ஏதாவது ஒரு +2 படிப்பு வந்து படித்தா இன்னொன்று வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி ஸ்டேட் போர்டு படித்தாலும், மெட்ரிகுலேஷன் படித்தாலும், சிபிஎஸ்இ படித்தாலும், +2 நீங்கள் முடிச்சுட்டா நீங்கள் காலேஜுக்கு போகும்போது அந்த +2 வந்து ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும், திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன்படி நீங்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இரண்டு விதமான பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் விவாதம் பண்ணுறீங்க. அந்த விவாதம் பண்ணுறவங்களுக்காக தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். யார் எதில் வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகம் எழுதியிருக்கோ அதன்படி நீங்கள் அந்த முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே நல்லது. ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் அவரவர்களோட ஃபாலோ பண்ணுற மெத்தட்லையும் நான் எப்பவுமே தலையிட மாட்டேன். உங்களோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்க ஜாதகம் எழுதியிருந்து உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா அதன்படி நீங்க பலன் தெரிஞ்சு, நீங்க அதன்படி உங்க ஜாதகத்தை கணித்து உங்களோட வாழ்க்கைகளை நீங்க அமைச்சிக்கலாம். அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதியிருக்கு, நான் திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி தான் என்னோட ஜோதிடர் பார்க்குறாருன்னா நீங்கள் அவர் சொல்லும் அந்த அமைப்பின்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் கோவில்களில் சனிப்பெயர்ச்சிக்கான சிறப்பு பூஜைகள், சிறப்பு ஹோமங்கள், பரிகார பூஜைகள் எல்லாமே இந்த டிசம்பர் 20 தான் நடக்கும். அதனால நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாமே வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும், சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 போடுறது எல்லாமே திருக்கணிதப்படியும் இருக்கும். அதனால நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுமோ அதன்படி நீங்கள் வந்து வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சனி பகவான் தன்னோட மகர ராசியான தன் வீட்டிலிருந்து தனது இன்னொரு வீடான கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதன்படி அந்த இடத்திலேயே 2.5 காலம் அமர்ந்து அவர் பல்வேறு விதமான மாற்றங்களையும், நாட்டில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும், எங்கே அதர்மம் உயர்ந்திருக்கிறதோ, எங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சனி பகவான் பல்வேறு விஷயங்களில் சவுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல சவுக்கு எடுப்பார், சாட்டையை சுழற்ற வேண்டிய இடத்தில் சாட்டையை சுழற்றுவார். யாரெல்லாம் சட்டவிரோதமாக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் தர்மத்திற்கு எதிராக
அநீதியை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி கடுமையாக தண்டிக்கும், கடுமையாக சோதிக்கும். அப்ப சனி பெயர்ச்சியை பார்த்து யார் கவலைப்படணும் அப்படின்னா, சட்டவிரோதமான தொழில், சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள், எதெல்லாம் தர்மத்திற்கு எதிரானது, எதெல்லாம் அநீதியான செயல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் சனி பெயர்ச்சியை கண்டு பயப்படலாம். மற்றவர்கள் சனி பெயர்ச்சியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருநள்ளாறு போலாம், அதே மாதிரி குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு போகலாம், திருக்கொல்லிக்காட்டில் இருக்கும் பொங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம், அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்ல, அல்லது தனித்த சனி பகவான் கோவில்கள் இருந்தா அங்க, எங்கெல்லாம் சனி பெயர்ச்சி சிறப்பு யாகங்கள் பரிகார ஹோமங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க போய் கலந்துக்கலாம். நீங்க உங்களால முடிந்தால் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி நீங்க பூஜைக்கு கொடுக்கலாம், கருப்பு வஸ்திரம் அல்லது நீல வஸ்திரம் வாங்கி சனி பகவானுக்கு கொடுக்கலாம், எல் தீபம் ஏற்றலாம், அதே மாதிரி எல் சாதம் செய்து பல பேருக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். இது எல்லாமே வந்து சனியின் தாக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துவிடும், சனி பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும், சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் கொடுக்கிற அளவிற்கு நல்ல பலன்களை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த கிரகம் சனீஸ்வரன் ஒருவர் தான் சிவபெருமானின் நாமத்தை தாங்கி இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பெயர். ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் ஈஸ்வரன் சேர்ந்தது சனீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரகம் ஒருவரின் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதிலும் கருணை உள்ளத்தோடு மக்களை காப்பதிலும் முதன்மையான கிரகம் சனி. அப்படிப்பட்ட இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நியாயமாக, உங்களுக்கு தேவைப்படுவதை, உங்கள் நியாயமான கோரிக்கையே, நீங்க கேட்கிற எந்த ஒரு நேர்மையான விஷயத்தையும் அப்படியே அள்ளி கொடுக்கும் கிரகமாக, அனைத்தையும் அள்ளித்தரும் அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தருவார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் எப்பொழுதாவதும் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு அல்லது திருக்கொல்லிக்காடு, குச்சனூர், இங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் சனிக்கிழமையில் எல் தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு வந்தால் சனி பகவானின் அனைத்து அனுகிரகங்களும் பரிபூரணமாக சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாழ்வில் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறி அனைத்து நபர்களுக்குமே இந்த சனி பெயர்ச்சி இனிமையானதாக நன்மை பயக்கும் விதமாகவே இருக்கும் என்று கூறி உங்களோட ராசி பலன் வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ, டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.